அடடே வாருங்கள், என்ன விசேஷம்? என்னை தேடி என்ன அறைக்கு வந்திருக்கிறீர்கள்? அக்ரோவரே, இது நாள் வரையில் என் எதிரி எங்கு இருக்கிறான் என்று நான் தவித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. எப்படி தெரிந்தது? தங்களின் எதிரி யார்? அது உங்களுக்கு தேவையற்ற கேள்வி. என்னை அழிக்க பிறந்தவன் கிருஷ்ணன். தேவகி பெற்றெடுத்த அவன் இப்பொழுது கோகுலத்தில் இருக்கிறான். அவனுக்கு துணையாக பலராமனும் இருக்கிறானாம். அவர்களை நீங்கள் மதுராவிற்கு அழைத்து வாருங்கள். நானா? ஏன், நீங்களே கோகுலத்திற்கு போகலாமே. கோகுலத்திற்குள் என்னால் காலடி எடுத்து வைக்க முடியாது. ஏதோ மாய வேலை செய்து வைத்திருக்கிறான் அந்த கிருஷ்ணன். எனவே அவர்களை தந்திரமாக பேசி மதுராவிற்கு அழைத்து வர வேண்டியது உங்கள் பொறுப்பு. நான் என்ன சொல்லி அவர்களை இங்கே அழைத்து வருவது? மதுராவில் தனூர் யாகம் நடக்கவிருப்பதாக சொல்லுங்கள். அதற்கு தேவையான பால், நெய், வெண்ணெய் போன்ற பொருட்களை அந்த சிறுவர்களை எடுத்து வர சொல்லுங்கள். அவர்களின் கதையை இவர்களை வைத்து ஒரு நொடியில் முடித்து விடுகிறேன். நீங்கள் சொன்னால் அவர்கள் நிச்சயம் வருவார்கள். இது வினையை விலைக்கு வாங்கும் காரியமோ என்று எனக்கு தோன்றுகிறது. பூதனை, சகடாசூரன், பிரளம்பரன், மகாசுரன் போன்ற அசுரர்களை 5 வயதிற்குள்ளேயே அழித்தவன் கிருஷ்ணன். இப்பொழுது அவனுக்கு 15 வயது. இந்த நேரத்தில் அவனது பலம் எப்படி இருக்கும் என்று தாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் ஆலோசனை எனக்கு தேவையில்லை. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கள். We'll be right back.
ராஜமாதா, தாங்கள் வனவாசம் செல்வதாக கேள்விப்பட்டோம். ஆம், நான் வானப்பிரஸ்தம் செய்யப்போவது உண்மைதான். நான் சென்ற பின் நீங்கள் இருவரும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அம்மா, இதுவரை நீங்கள் காட்டிய பாதையில் நடந்தோம். எங்கள் மனது விரக்தியில் அலைகிறது. இந்த அரண்மனை வாழ்வும் வெறுத்து போய்விட்டது. நாங்கள் இருவரும் உங்களோடு வனவாசம் வருகிறோம். தயவு செய்து மறுப்பேதும் சொல்லிவிடாதீர்கள். மகிழ்ச்சியோடு இல்லை என்றாலும் மனநிறைவோடு உங்களுடன் இருக்க வேண்டும். அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான். சொல்ல போனால் என்னால் தானே நீங்கள் காசி தேசத்திலிருந்து இங்கு வந்தீர்கள். உங்களை மட்டும் துயரத்தில் விட்டுவிட்டு நான் தப்பிச் செல்ல எண்ணுவது நியாயமில்லைதான். வந்த பாசங்களையும் அரசியலையும் துறப்பதே நமக்கு நிம்மதி அளிக்கும். அம்மா, தங்கள் உத்தரவு. பயணத்திற்கு தயாராகுங்கள். கிருஷ்ணா, முகுந்தா, கோபாலா, நீ தவழ்ந்து ஓடி ஆடி திரிந்த இந்த திருமண்ணில் என் காலடிப்பட நான் எந்த பிறவியில் என்ன புண்ணியம் செய்தேனோ அறியேன். திரும்பும் திக்கெல்லாம் நின் திருவுருவம் தெரிதடா நந்தலாலா. இதைவிட இந்த கிழவனுக்கு வேற என்ன பெரும் பேறு வேண்டும்? தங்களின் வருகையால் இந்த கோகுலமே பெருமை பெற்றது. என்னால் கோகுலம் பெருமை பெற்றதா? அந்த கிருஷ்ணன் வசிக்கும் கோகுலத்திற்கு வருவதற்கு நான் அல்லவா புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? வாருங்கள் அக்ரூவரே. கிருஷ்ணா, தங்களின் வருகையைத்தான் நான் வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். கிருஷ்ணா, அக்ரூபரே, தாங்கள் தாகசாந்தி செய்தீர்களா? நான் நல்ல நோக்கத்திற்காக வரவில்லை. அதனால் மனம் ஒப்பி என்னால் தண்ணீர் கூட அருந்த முடியாது. என்ன சொல்கிறீர்கள்? கம்சன் தனு யாகத்திற்காக கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைத்து வர சொல்லியிருக்கிறான். ஏன் இந்த திடீர் அழைப்பு? கிருஷ்ணனை தரிசித்த பிறகும் என்னால் பொய்யுரைக்க முடியாது. கிருஷ்ணனையும் பலராமனையும் திட்டமிட்டுக் கொள்வதற்காகவே மதுராபுரிக்கு அழைத்து வர சொல்லியிருக்கிறான். கம்சன் யாருக்காவது அழைப்பு விடுத்தால் அது அவர்களை கொள்வதற்கான திட்டமாகத்தான் இருக்கும். மல்யுத்தத்தில் மோதும் வீரர்களின் கவனத்திற்கு மல்யுத்த விதிமுறைகளை தங்களுக்கு இந்த அரங்கம் நினைவுபடுத்துகிறது. யுத்தத்தின் போது இறைக்கு கீழே எக்காரணத்தை கொண்டும் எதிராளியை தாக்கக்கூடாது. யுத்தத்தின் போது எதிராளி மயங்கி மண்ணில் விழுந்தால் அக்கணமே யுத்தம் நிறைவிற்கு வந்துவிடும். அதன் பிறகு மண்ணில் கிடப்பவரை எக்காரணத்தை கொண்டும் தாக்குவது யுத்த தர்மத்திற்கு எதிரானது. நடுவர் இந்த யுத்தத்தை எந்த கணத்தில் நிறுத்த சொன்னாலும் அக்கணமே நிறுத்திவிட வேண்டும். அதனை மீறி அதன் பிறகு யுத்தம் செய்பவர் உடனடியாக யுத்த களத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்.
இந்த யுத்த களத்தை கண்காணிக்கும் நடுவரே வெற்றியாளரை உறுதி செய்வார். இந்த மல்யுத்த போட்டிக்கு திரு மணிமாறன் அவர்கள் நடுவராக இருப்பார். இப்போது கம்சருக்கும் சுங்க தேசத்து அரசருக்கும் யுத்தம் தொடங்குகிறது. வெகு நாட்களாக என் கண்களை உறுத்திக் கொண்டே இருந்தது சுங்க தேசம். முட்டாள் இன்று வசமாக வந்து சிக்கிக் கொண்டாள். மல்யுத்தத்திற்கு அழைத்தால் மறுப்பேதும் சொல்லாமல் ஏதோ விருந்திற்கு வந்தாற்போல் வாரி வரிந்து கட்டி கொண்டு வந்திருக்கிறான். இன்று அவன் எலும்பை எண்ணி விடுகிறேன். அதன் பிறகு சுங்க தேசமே எனது அடிமை. அரசே, நீங்கள் மிகுந்த பலசாலி என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த கம்சன் பொல்லாதவன், எந்த அநீதிக்கும் அஞ்சாதவன். யுத்த காலத்தில் ஒவ்வொரு கணமும் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். இந்த கம்சனின் யோகியதை தெரிந்தே இந்த மல்யுத்தத்திற்கு வந்திருக்கிறேன். இன்றுடன் அவன் கொட்டத்தை அடக்குகிறேன். பா. வெற்றி பெற எத்தனை கீழ்த்தரமான செயலையும் செய்ய தயங்க மாட்டான் கம்சன். இருந்தால் ஓடிவிடு, இல்லை என்றால் உன் தலையை கொய்து விடுவேன். அடே தொலைந்தாயடா. வெற்றி, வெற்றி, மாபெரும் வெற்றி. இந்த மதுரா தேசத்து இளவரசனை வாழ்த்த மாட்டீர்களா?
என்ன இதெல்லாம்? அக்ரூவரே, நாமும் இங்கு நடக்கும் அதர்மத்தை வேடிக்கை பார்க்கும் நிலையில் இருக்கிறோம். யுத்த தர்மமே இல்லாமல் ஒரு யுத்தம் எதற்கு? கம்சனின் இந்த அட்டுழியங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? அரசே, வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டு. இந்த விதி மீறல்களுக்கெல்லாம் மிஞ்சிய ஒரு விதி இருக்கிறது. அதுவரை நாம் பொறுத்திருக்கத்தான் வேண்டும். இவனை என் மகன் என்று சொல்லவே எனக்கு வேதனையாக இருக்கிறது. எத்தனை அரசர்களின் இடுப்பை ஒடித்திருக்கிறான். இவனது அநியாயங்களுக்கு நானும் உடந்தையாக இருப்பதை நினைத்தால் வெட்கக்கேடாக இருக்கிறது. மனதை தளர விடாதீர்கள். அனைத்தையும் அந்த நாராயணன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். விரைவில் எல்லாவற்றிற்கும் விடுவு ஏற்படும். நிலை மறந்து மயங்கி கிடந்தவனை அடித்துக் கொள்ளலாமா? வல்லவன் வகுத்ததே வாய்க்கால். தரணியிலே தன்னிகர் இல்லா தலைவன் என்று என்னை நாடே கொண்டாடுகிறது. நீரோ எம்மிடம் நியாயம் கேட்க வந்துவிட்டீர். நீ செய்யும் யுத்தத்தில் தர்மம் இல்லை. யுத்த தர்மத்தை மீறி அதர்ம வழியில் அவர்களை அடித்துக் கொள்கிறாய். ஒவ்வொரு அரசனை கொல்லும் போதும் நீ சத்திரிய தர்மத்தையும் யுத்த தர்மத்தையும் மீறுகிறாய். தந்தையே, எதிலும் பாகுபாடு பார்க்காத பண்பட்ட பண்டிதன் நான். தர்மம் அதர்மம் ஒரே வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகள். ஆதலால் எனக்கு இரண்டும் ஒன்றுதான். தேவையற்ற கவலை உங்களுக்கு. முடிந்தால் பாராட்டுங்கள், இல்லை என்றால் அரண்மனையின் ஓரத்தில் ஓய்வெடுங்கள். இந்த உக்ரசேனன் தான் இந்த நாட்டின் அரசன் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாய். அப்படியா? அப்படி என்றால் நான் அரசனாகும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். கம்சா, என்ன இது? தந்தையிடம் இப்படியா பேசுவது? உன் பேச்சும் செயலும் நன்மைக்கல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. குருவே, உங்கள் அறிவுரை எல்லாம் உக்ரசேனருடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் என்னிடம் யுத்தம் செய்ய நேரிடும். அக்ரூவரே, இந்த வகையிலாவது கிருஷ்ணன் பலராமன் இருவரையும் கொள்வதே அவனது திட்டம். இப்படி ஒரு பாவம் நிறைந்த பணியை சுமந்து வந்த என்னை நீங்கள் எல்லோரும் மன்னித்து விட வேண்டும். அக்ரூவரே, உங்கள் மனதையும் பக்தியையும் நான் அறிவேன். நீங்கள் அரசனின் கட்டளையை ஏற்று இங்கு வந்துள்ளீர்கள். அது உங்களின் கடமை. பக்தி உங்களை உண்மையை உரைக்க வைத்து விட்டது. நீங்கள் இது குறித்து வருந்த வேண்டாம். தனுர் யாகத்திற்கு நாங்கள் வருவதாக உங்கள் அரசர் கம்சனிடம் தெரிவியுங்கள். கிருஷ்ணா, என்ன இது விபரீதம்? விபரீதம் என்று தெரிந்தும் நீ மதுரா தேசம் செல்ல துணியலாமா? நான் இதற்கு ஒருபொழுதும் சம்மதிக்க மாட்டேன். நாளை தேவகியும் என் கணவரும் என் பிள்ளைகள் எங்கே என்று என்னை கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது? அன்னையே, கவலை வேண்டாம். நாங்கள் கம்சனை துவம்சம் செய்வோம். பலராமா,
கம்சனின் அட்டூழியங்களுக்கு முடிவு கட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. அது ஒன்று நடந்துவிட்டால் மதுரா தேசமே விடுதலை பெறும். பலராமா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. தனூர் யாகத்தில் கிருஷ்ணனும் பலராமனும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணன் வில்லை மீட்டும் ஓசை கம்சனை அதிர வைத்தது. இயற்கையும் தன் மிரட்சியை வெளிப்படுத்தியது.
கிருஷ்ணா வா. என் அன்பு தங்கை பெற்றெடுத்த புதல்வனே வா, உனக்காகத்தான் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன். இன்றோடு நம் கணக்கு தீரப்போகிறது. உண்மைதான், இன்றோடு கணக்கு தீரப்போகிறது. ஆனால் அதில் ஒரு சிறு திருத்தம், நம் கணக்கல்ல உங்கள் கணக்கு. அடே சிறுவனே, உனக்கு என்ன ஆணவம்? உன்னை என்ன செய்கிறேன் பா. கிரீடம் தரித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அரசனை கொல்வது க்ஷத்ரியனுக்கு அழகல்ல. தேவகி, இந்த நாட்டில் என்னை எதிர்க்க ஒருவன் கூட இல்லை. ஆனால் நீ பெற்றெடுக்கும் மகன் இந்த மாமன் நெஞ்சில் எட்டி உதைக்க வேண்டும். அதை நான் ரசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் நெஞ்சம் குளிரும்.
காலம் நெருங்கிவிட்டது. உன் நரக்கத்தனத்தை விடுத்து இதுவரை செய்த தவறுகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்.